போன பாட்டு எங்க முடிதுன்னு ஞாபகம் இருக்கா? I'm sorry, Spartan. When I learned that my mothers were close, I came to watch. We have special plans for you, my son. All this effort and you still fail. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் வெடிப்பா யோசிக்கிறாங்க. என்ன பண்றான்னா, அவங்க கிட்ட இருந்த அந்த ஆரஞ்சு கல் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி அவனோட போலிய அந்த சிலைக்குள்ள, அந்த சிலந்தி வலைக்குள்ள சிக்க வச்சு இவன் வெளியில வந்துடுறான். அதே சமயம் நடுவக்கா இருக்கா இல்லையா, அவ அவளோட சக்தியை பயன்படுத்துறா. ஒரு பறவை மாதிரி வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. அவன் கையில இருந்த அந்த ஆரஞ்சு கலர் கல் இருக்குல்ல, அதை டப்புன்னு புடுங்கிக்கிட்டு பறந்து போயிட்டே இருக்கு. மறுபடியும் அந்த சிலந்தி வலையில ஒரு அட்டாக், மறுபடியும் மாட்டிக்கிறாரு நம்ம ஹீரோ. ஐயோ பாவம், என் உடன் பிறந்த சகோதரிகளே வாங்க, இவனை அப்படியே அரெஸ்ட் பண்ணி தர தரன்னு இழுத்துட்டு போவோம். அந்த நூறுகை எங்க அவனை அடைச்சு வச்சிருக்கோமோ அதே இடத்துல இவனையும் வச்சு சித்திரவதை பண்ணுவோம் அப்படின்னு கூட பிறந்த தங்கச்சிகளை கூப்பிடுறா. இப்படி தாங்க நம்ம ஹீரோ இந்த அரக்க பூச்சியல் கிட்ட மாட்டினா. ஹீரோ அப்படியே தர தர நிழுத்துட்டு போய் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த கேமோட ஸ்டார்டிங் சீன்ல சங்கிலியோட பிணைக்கப்பட்ட நிலைமையில ஒரு சிறைச்சாலையில கிடப்பான் இல்லையா, அந்த எட்டுக்கால் பூச்சி கூட வந்து இவனை வேதனைப்படுத்தும், டார்ச்சர் பண்ணும் இல்லையா. அந்த கதையெல்லாம் இனிதான் நடக்க போகுது. எப்படியாவது நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ணி மறுபடியும் அந்த போர்க்கடவுள் ஏரிஸுக்கு கீழேயே ஒரு அடிமையா வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. Servant of Ares. அந்த பிளாஷ்பேக் எல்லாம் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து போது. நம்ம ஹீரோ கையில இருக்கிறது சாட்சாத் அந்த ஆரஞ்சு கலர் கல்லு தான். இப்ப இவங்கிட்ட இது இருக்கு, அதை எடுத்து சேஃபா உள்ள வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு கைப்பிடியை பிடிச்சு தர தரன்னு இழுக்கிறான். அங்க நண்டு காலவரோட ரெண்டு நண்டு பொம்பளைக வருதுங்க, அது கூட நம்ம ஹீரோ போடுற சண்டை அருமையா இருக்கும். ஒரு வழியா அது எல்லாத்தையுமே கொண்டுட்டு அந்த பாலத்துல உடஞ்சு போயிருக்கிற அந்த பகுதியில அவனோட பச்சைக்கல்ல பயன்படுத்துவான். அதோட சக்தி நமக்கு தெரியும் இல்லையா, ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்தா அந்த டேமேஜ் அதை சரி செய்யும். அந்த மாதிரிதான் உடஞ்சு கிடக்கிற அந்த பாலத்தை சரி பண்றான். பழைய மாதிரி அந்த சேதாரம் எல்லாம் சரியாக அது மேல ஏறி மேல நோக்கி போய்கிட்டே இருக்கான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோ மறந்த அந்த விஷயங்கள் இப்பதான் அவனுக்கு கொஞ்சம் தெரிய வருதுங்க. அந்த பிளாஷ்பேக்க இவன் அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வந்து போற மாதிரி காமிக்கிறாங்க, அவன் உணர்றான்.
இப்படிதான் நம்ம ஹீரோ தான் பொண்ணை இவ்வளவு பாசத்தோட வளர்த்துக்கிட்டு இருந்தான். அதே சமயம் பின்னாடி ஒரு காலடி தடம் யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி வராங்க. இப்ப அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், காலையில அவ எந்திரிச்சதும் அவகிட்ட நீங்க பேசலாம் அப்படின்னு பொண்டாட்டி சொல்றாங்க. அவங்க கையில போட்டுருக்கிறதான் அந்த மோதிரம், வாங்க அப்படின்னு அவங்க அவங்களோட பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அவங்களுக்கு அவன் முத்தம் கொடுத்துட்டு இருப்பான். அப்படி முத்தம் கொடுத்துட்டு இருக்கும் போதுதான் அவங்க கையில இருக்கிற அந்த மோதிரத்தை பாக்குறான். பார்த்தது அவனுக்கு ஒரு சந்தேகம், இது தான் பொண்டாட்டி தானா அப்படின்னு யோசிக்கிறான். பார்த்தா அது பொண்டாட்டி இல்லங்க, சாச்சா அந்த அரக்க பூச்சிகளோட மேஜிக் தான். இது எல்லாம் உன் மனசுல அரைகுறையா வந்துட்டு இருக்குல்ல, இது எல்லாமே கொஞ்ச நாள்ல மறந்து போயிடும். மறுபடியும் நீயே எங்களுக்கு அடிமையா, அந்த போர்க்கடவுளுக்கு அருமையா வேலை செய்ய போற அப்படின்னு அவன் மிரட்டுறான். உன் பொண்டாட்டி தான் உனக்கு வேணும்னா நான் உன் பொண்டாட்டியோட உருவத்துல எத்தனை வருஷம் வேணாலும் உன் கூட குடும்பம் நடத்துறதுக்கு தயார். நீ ஊஞ்சொல்லு, அந்த போர்க்கடவுளுக்கு கீழே வேலை பாக்குறதுக்கு சரின்னு சொல்லு, இதே மாதிரி இதே உருவத்திலேயே உன் கூட வாழ்றதுக்கு தயார் அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல இது எல்லாம் மாய, இது உண்மை இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துவான். ஆமா உண்மை இல்லதான், ஆனா உனக்கு முன்னாடி உன்னோட மனசுக்கு முன்னாடி இது உண்மையா தெரியும். எது உண்மை எது பொய்னு தெரியாத ரேஞ்சுக்கு உங்ககிட்ட நான் உண்மையா நடந்துக்கிறேன், சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்பேன். அப்பயே நம்ம ஹீரோ பிடிக்க மாட்டான். உன்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நாங்க பட்ட கஷ்டத்திலேயே ரொம்ப பெரிய கஷ்டம் தெரியுமா, உன்ன வச்சு அந்த மூணு விதமான பலிகளை செய்ய வச்சதுதான், அதையே பண்ணிட்ட, இப்ப மட்டும் ஏன் மறந்து பிடிக்கிற, எப்பவும் போல நீ மறுபடியும் எங்களுக்காக வேலை செய்ய தயாரா இரு, உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மாயையிலேயே உன்னை நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு அவ பேசுறா. அப்படி பேசும்போது அவளோட இடுப்புல இருக்கிற அந்த உண்மையின் கண்களை நம்ம ஹீரோ பாக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஆரஞ்சு கலர் கல் இருக்கு, அதை அவளுக்கே தெரியாம எடுக்கிறான். முடியாதிரி கருப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பை அந்த கல்லோட முன்னோக்கி வருவான். அதே சமயம் அவ எப்பவும் போல அந்த தார் வலைய வீசுறான். வலையில அவன் மாட்டிக்கிட்டான், கையில அந்த கல் இருக்கு. அந்த கல்லோட சக்தியை பயன்படுத்தி அவனோட போலியை உருவாக்கிட்டு இவன் வெளியில வரான். டப்புன்னு அவளை அட்டாக் பண்ண போக அப்படியே பின்னாடி ஒரு ஜம்ப் அடிப்பாங்க, ஒரு 20 அடி ஜம்ப் பண்ணி பின்னாடி போயிடுறான். தேவையில்லாம தப்பு பண்ணிட்ட பருத்து வீரா, நீ சாக போறது இப்ப உறுதி அப்படின்ற. அப்பதான் அவன நோட் பண்றா, ஆமா நம்ம இடுப்புல ஒன்னு வச்சிருந்தமே அந்த உண்மையின் கண்கள் அதை காணமே அப்படின்னு பாக்குறா. பார்த்தா அத ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஆட்டைய போட்டான், அது நம்ம ஹீரோவோட கையில தான் இப்ப இருக்கு. அதை எடுத்து உள்ள வச்சுட்டு வேகமா ஓடி வரா. அதே சமயம் நம்ம நடுவு கற்கா இல்லையா, அவளும் வந்து நிக்கிற, பறந்து வர்றா. ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, அந்த உண்மையின் கண்களை அவங்க கிட்ட இருந்து புடுங்கிடலாம், பயப்படாத அப்படின்னு நடுவுக்கா சொல்றா. அந்த நடுவும் இந்த மூத்த அக்காவும் சேர்ந்து நம்ம ஹீரோவை இப்ப பந்தாட போறாளு. ஒரு சாதாரண மானிட பதர்னி, நீ என்ன தோற்கடிக்க பாக்குறியா, வாடா ஒரு கை பாக்கலாம்னு கூப்பிடுறா. இவனும் ஹாயா நடந்து வரா. பக்கத்துல நெருங்கி வருவான்னு பார்த்தா அதுக்குள்ள பின்னாடி இருக்கிற அந்த நடுக்கா ஒரு சக்தியை பயன்படுத்தி ஒரு பெரிய கேட்ட மாதிரி ஒன்னு உருவாக்குறா. ஹீரோ அந்த உண்மையின் கண்களை கையில வச்சுக்கிட்டு அதை எடுத்து அப்படியே முன்னாடி ஒரு குத்து குத்துறான்னா மாயைகளை உடைக்கக்கூடிய சக்தி அந்த உண்மையின் கண்களுக்கு இருக்கு இல்லையா, இந்த மாயையெல்லாம் அந்த கண்களுக்கு முன்னாடி எதுவுமே செய்ய முடியல. நீ பண்ண தப்புக்கு இப்ப நீ சாக போறடா, சாகிறதுக்கு தயாரா இரு சொல்லி அவங்க அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. கோபத்தின் உச்சத்திலேயே அந்த மூத்தாக்கா இருக்கா, நம்ம கருப்பியனோட அம்மா, இந்த அரக்க பூச்சிகளுக்கே ராணிடானா, ஏங்கிட்டே உன் வேலைய காமிக்கிறியா அப்படின்னு சொல்லி அப்படியே தரையில படுத்து உருள்றா. அவ உடம்புல இருந்து என்னென்னமோ நடக்குது. திடீர்னு பார்த்தா அவ உடம்பு மிகப்பெரிய பாம்பா இல்ல டிராகனா, இது என்னன்னு சொல்ல தெரியலங்க. ஏகப்பட்ட கை வாளெல்லாம் இருக்கு, பிரம்மாண்டமா வளர்ந்து போயிட்டே இருக்கா. இவ்வளவு சக்தி படைச்ச அவளை இவன் எப்படி கொல்ல போறான் அப்படின்னு தெரியலங்க. அப்படியே அவனை இழுத்துக்கிட்டு போய் கடல்ல போய் விழுகிறா. கடல்ல இன்னும் அவ பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்கிறா. ஏகப்பட்ட வாள்கள் இருக்கு, ஏதோ ஒரு வாள்ல தொத்திக்கிட்டு இருப்பான். அப்படி சண்டை போட்டு இருக்கும் போது கூட அப்படியே அந்த வாளை கிழிச்சுக்கிட்டு சரசர சரன்னு கீழே வருவான். இனி இங்க நடக்க போற இந்த அருமையான சண்டைய பேக்ரவுண்ட் மியூசிக்கோட பார்த்து ரசிங்க. அப்படி நடக்கிற சண்டையில ஒரு கட்டத்துல அவளோட வாள் ஒரு கப்பலை பிடிச்சி இறுக்கிக்கிட்டு இருக்கும். அந்த கப்பல்ல நம்ம ஹீரோ நிக்கிறான். அதே சமயம் அந்த வாளை உடைக்கிறதுக்காக இவனோட பனி சக்தியை பயன்படுத்தி வாளைய லைட்டா பனியாக்கி வாளை வச்சு வெட்டிக்கிட்டு இருப்பான். அதே சமயம் அவ கத்துறா,
என் தங்கச்சி அந்த சிலந்தி பூச்சியை கொன்னேல, அதுக்காக உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருதுங்க. Yeah.
இப்படியாக நம்ம ஹீரோ ராட்சச உருவத்துல இருக்கிற அவளோட மூளையவே புட்டு குத்து குத்து குத்துன்னு குத்தி கதறான். புட்டுச்சு கேலரி எடுத்ததும் வேற வழி இல்லாம ராட்சச உருவத்துல இருந்தாது தம்மா தொண்டு உருவத்துக்கு மாறி அவளோட ஒரிஜினல் உருவத்துக்கு மாறுது. அவளதான் போய் போட்டு தெளிவுறான்னு பார்த்தா நடுவுல அந்த நடு அக்கா வந்து நந்தி மாதிரி நிக்கிறா. என்ன தாண்டி எங்க அக்காவை தொடரா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கிறா. அவளும் அந்த மாயையை வச்சுதான் விளையாண்டுட்டு இருப்பா இல்லையா. மாயத்துல ஒரு பறவை மாதிரி ஒன்னு ஏவி விட்டுகிட்டே சண்டைப்பட்டு இருப்பா. நம்ம ஹீரோ கிட்ட இப்ப அந்த உண்மையின் கண்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சே சும்மா அட்டி 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 அட்டின்னு அடிச்சு ஒரு கட்டத்துல அந்த பறவையே அடிச்சே கொன்னுடுறாங்க. இப்போ அவளும் தலைய புடிச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு கதறிக்கிட்டு இருப்பா. பக்கத்துல வரா வாயிலே ஒரு குத்து. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அரசன் மாதிரி உருவத்தை மாத்தி, நீ எல்லாம் ஒரு பருத்தி வீரனா, நீ எல்லாம் ஒரு உண்மையான வீரனா, நீ ஒரு கோலை, நீ ஒரு நம்பிக்கை துரோகி அப்படி இப்படின்னு பேசி மறுபடியும் மாயத்தை வச்சு விளாண்டு அங்கிருந்து தப்பிக்கணும்னு பாக்குறா. மறுபடியும் ஒரு குத்து. இப்போ நம்ம ஹீரோவோட உருவத்துக்கே மாதிரி இன்னும் நம்ம ஹீரோவை கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறா. நம்ம ஹீரோ ஓடுவானா? நெஞ்சிலேயே ஒரு எத்து. அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிப்பான். அந்நேரம் பார்த்து நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி உருவத்துக்கு அவன் மாறுறா. அதை பார்த்தது நம்ம ஹீரோவோட மனசு லைட்டாக மாறுதுங்க. என்னதான் இது மாயையாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் அவனுக்கு தெரிஞ்சாலும் அதை எல்லாம் தாண்டி தான் பொண்டாட்டியோட அந்த உருவம் அவனை அமைதியாக செய்யுது. அவள் அப்படியே அதான் சான்ஸுங்கிற மாதிரி அவளோட கையை பக்கத்தில் நம்ம ஹீரோவோட கண்ணு பக்கத்தில் கொண்டு வருவா. அப்படியே அந்த கையை தட்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அசுர வேகத்தோட நெருக்க ஆரம்பிக்கிறான். கழுத்தை பிடிச்சி நெரு 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 நெரிக்க அவளோட உண்மையான ரூபத்துக்கு அவள் மாறுவான்னு பார்த்தா திடீர்னு ஒரு கிளவி ரூபத்துக்கு மாறுறான். சாகடி அப்படின்னு மறுபடியும் பிடிச்சி ஒரு நெறி கழுத்து எலும்பு நொறுங்குற சத்தங்க அவ்வளோதாங்க. நடு அக்கா காலி செத்துட்டா. இப்போ நம்ம ஹீரோவோட பார்வை அந்த மூத்த அக்கா நம்ம கருப்பனோட அம்மா பக்கம் திரும்புது. இந்த பூச்சிகளோட அரசி பக்கம் திரும்புது. உண்மை தெரியணும் சொல்லி தாண்டா இவ்வளவு கொடுமை பண்ற என் கூட பிறந்த ரெண்டு தங்கச்சிகளை கொன்னுட்டேன் அந்த உண்மையை உன்னால தாங்க முடியுமாடா அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஏண்டா அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோன்னு நீ மரண வழியில துடிப்ப அதுதான் உனக்கு வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோ அதெல்லாம் கண்டுகிட்ட மாதிரியே தெரியல படு வேகமா கையில கத்தி எடுத்துட்டு பக்கத்துல போறான் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அவளுடைய பக்கத்துல பாக்குறான் உன்னோட இந்த பைத்தியக்காரத்தனம் அந்த நினைவுகள் இழப்பு இது எதுவுமே நான் சாகுறதுனால உனக்கு கிடைக்க போறதில்ல அப்படின்னு கதறா. நம்ம ஹீரோ உள்ள கத்திய விட்டு ஆட்டிருந்தாலும் அதையே பிடிச்சி கிழிச்சு எறிய அப்படியே ரத்தம் பெரிய அலை மாதிரி உருவாகுது. அப்படியே அது அந்த பக்கம் இந்த பக்கம்னு தெரிக்குது. அந்த பில்டிங்ல எல்லா இடத்துலயும் அது தெரிக்க அது அப்படியே ஒரு எரிமலை மாதிரி எரிமலை குழம்பு மாதிரி அங்கே இங்கேயும் பட அந்த பில்டிங்கே சட சடன நொறுங்க ஆரம்பிக்குது. நொறுங்கி மேல இருந்து கீழே விழ ஆரம்பிக்குது. இப்பேற்பட்ட ரணகலம் போர்க்களத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு அமைதி, ஒரு அமைதியான சூழல். நம்ம ஹீரோ அவனோட சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அவன் கையிலயோ அவன் குடும்பத்தை சேர்ந்தவங்க போட்டிருந்த செயினும் அந்த மோதிரமும் இருக்கு. வீட்டுக்குள்ள போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்க சமயம் நம்ம கருப்பை அங்க வந்து நிக்கிறான். ஓ இடத்துல நான் இருந்திருந்தா எங்க அம்மா கொடுத்த அந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். மாய உலகமா இருந்தாலுமே அது ஒரு போதை தானே. தனக்கு பிடிச்ச ஒரு சந்தோஷமான நினைவுகளோடையே நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்திருக்க முடியும் தானே. ஓ இடத்துல இருந்திருந்தா நான் சரின்னு சொல்லி அந்த மாய உலகத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அவனுக்கு கைகுலுக்கி, என்னதான் சந்தோஷமா நம்ம மாயத்தில் இருந்தாலும் மாயை வேற நிஜம் வேற இல்லையா அப்படின்னு பேசுறான். ஆனா நம்ம கருப்பேன், இல்ல நீ இப்ப சொல்ற, ஆனா ஒரு கால் இந்த உண்மையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஏண்டா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோன்னு நீ கண்டிப்பா வருத்தப்படுவேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம கருப்பேன் சொல்றான். ஏன்னா அந்த உண்மை அப்பேற்பட்ட மிகப்பெரிய வழியை கொடுக்கும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். போர்க்கடவுளோட நீ போட்டுக்கிட்டு இருந்த ஒப்பந்தம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அந்த ஒப்பந்தத்தை நீ இன்னும் முறியடிக்கல அப்படின்னு சொல்றான். இல்ல வாய்ப்பே இல்ல, அதுதான் அந்த அரக்க பூச்சிகள் மூணையுமே நான் கொண்டுட்டேனே. அந்த உடன்படிக்கையை போட்டதே அதுக்குதானே, அந்த டீலை போட்டதே அதுக்குதானே, அதைத்தான் நான் உடச்சி எரிஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்றான். இல்ல அங்கதான் ஒரு தப்பு நடந்துருச்சு. நீ எங்க அம்மாவை கொல்றதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி அவ இந்த காரியத்தை பண்ணிட்டா. அவளோட சக்தியை பயன்படுத்தி அந்த உடன்படிக்கையை ஏன் உடம்புல சொறியிட்டா. இதோ இருக்கு பாரு அப்படின்னு அவன் உடம்புல இருக்கிற அந்த உடன்படிக்கையை காமிக்கிறான். ஒரு கல்லு மாதிரி இருக்கும். நீ இந்த உடன்படிக்கையிலிருந்து வெளியே வரணும்னா, போர்க்கடவுள் ஏரிஸோட அடிமையா நீ இருக்கிறாம வெளியில வரணும், சுதந்திரத்தோட நீ வேலை செய்யணும், மறக்கப்பட்ட உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா உன் கையால என்ன நீ கொல்லணும் அப்படின்னு சொல்றான். நான் சாக வேண்டியது உறுதி, அதுவும் குறிப்பா உன் கையால சாகணும்னு சொல்ல
இதை கேட்ட நம்ம பருத்தி வீரனுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம ஹீரோ வந்ததுக்கு காரணமே இவன் தான். இவன் சொன்ன இவன் வழிகாட்டின சில விஷயங்கள் தான். இல்ல எனக்கு எதுவும் புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இப்போ உன் கையால என்ன சாகடிக்கலன்னா இவ்வளவு தூரம் வந்தது எல்லாமே வேஸ்டா போயிடும். உனக்கு சுதந்திரம் கிடைக்காது, எனக்கும் சுதந்திரம் கிடைக்காது. எங்க அப்ப என்ன இதுவரைக்கும் பார்க்காத அளவு மரண வேதனை கொடுத்து தினம் தினம் என்ன சித்திரவதை பண்ணி கொள்ளுவான், தயவு செஞ்சு என்ன கொன்னுடு அப்படின்னு கதறுவான். அதுக்கு நம்ம ஹீரோ, போதும், என் கையால செத்து போன எவ்வளவோ நல்லவங்க இருக்காங்க, இனியும் யாரும் நல்லவங்க என் கையால ரத்தம் சிந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம கருப்பேன், வேற வழியே இல்ல பருத்தி வீரா, என்ன கொல்லு, அதன் மூலமா அந்த டீல அந்த உடன்படிக்கையை கொல்லு, அதுக்கப்புறம் அந்த போர்க்கடவுள் ஏறு செய்யுமே கொல்லு, உன்னோட பழிவாங்கல ஆரம்பி அப்படிங்கிறாரு நம்ம கருப்பேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் தோல் மேல கை போட்டுக்கிட்டு, எங்க அப்பா எதிர்பார்த்த மாதிரி ஒரு போர் வீரனா நான் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு தைரியமும் இல்லை, ஆனா இப்ப எனக்கு தைரியம் வந்திருக்கு, எனக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு இறப்ப, அதுவும் ஓம் கையால கொடுக்கணும் சொல்லி அவனோட கத்தியவே எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். ஹீரோவும் கத்திய கையில வாங்கிக்கிறாரு. நம்ம ஹீரோ குத்தலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறான். வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கத்திய அந்த நல்ல மனுஷன் அந்த கருப்பனோட வயிற்றுக்குள்ள விட்டு சொருகுவாங்க. அப்படியே நம்ம ஹீரோவோட மடியிலேயே அந்த கருப்பனும் கீழே விழுந்து செத்து போறான். இந்த உடன்படிக்கையை போட்ட அந்த அரக்க பூச்சிகள், இந்த உடன்படிக்கையை பாதுகாத்துக்கிட்டு வந்த இந்த கருப்பன் அப்படின்னு எல்லா பேருமே செத்து போனதுக்கு அப்புறம் உடன்படிக்கை காலாவதி ஆகுது, அந்த டீலு க்ளோஸ் ஆகுது. இனி நம்ம ஹீரோ சுதந்திர பறவையா இருக்கலாம், அந்த போர்க்கடவுளோட அடிமை இனியுமே இல்ல. இவ்வளவு நாளா இருந்த அந்த மாயை விலகுது. நம்ம ஹீரோ மறந்த அந்த விஷயங்கள் இனி அவனுக்கு தெரிய போகுது. இவங்க எல்லாம் பயந்த மாதிரியே அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா இவன் மனசு தாங்குமா அப்படின்னு தெரியலங்க. திடீர்னு அவனோட மைண்டுக்குள்ள என்னென்னமோ நடக்க ஆரம்பிக்குது. அவன் மறந்த நிறைய விஷயங்கள் சடசடசடன்னு அப்படியே வந்து போகுது. எவ்வளவு பேரை இவன் கொன்னிருப்பான், அந்த கொலைகள்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. எல்லாத்தையும் தாண்டி அவன் அவனோட கையாலேயே தான் பெத்த மகளையும் கட்டின பொண்டாட்டியையும் கொன்னிருப்பான்ல, அதுவும் அவனோட நினைவுகளுக்கு வருது. எஸ், நம்ம ஹீரோ அவனோட கையாவே தான் பொண்டாட்டியையும் புள்ளையும் கொன்னிருப்பான். அந்த நினைவுகள் இப்போ மறுபடியும் அவனுக்கு வருது. அதையெல்லாம் பார்க்க 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 நம்ம ஹீரோ எப்பேற்பட்ட வீரன் சூரன், அவரோட நெஞ்சு அப்படியே நொறுங்கி போதுங்க. அப்படியே நிக்க முடியாம தடுமாறி கீழே விழுகிறான். நினைச்சு பாருங்க, யாராவது ஒரு புருஷன் தான் பொண்டாட்டியும் புள்ளையும் கொன்னுட்டு, அதுவும் அவன் ரொம்பவே பாசமா வளர்த்த புள்ள, ரொம்பவே அளவுக்கு அதிகமா காதலை கொட்டி பாத்துக்கிட்ட அந்த பொண்டாட்டி, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ ஒரு காரணம், ஆனா செத்தது நம்ம ஹீரோவோட கையால புருஷன் கையால, அவனால தாங்க முடியுமா? தாங்க முடியாம நொடிஞ்சு போறான் அவன். இனி இந்த நினைவுகளே இவனை கொல்லும். அப்படியே அங்கேயே உட்காந்துகிட்டு இருந்தவன் கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட்டு வரைக்கும் அங்கேயே உட்காந்துருக்காங்க. அவன் கையில இப்போ ஒரு கொல்லிக்கட்டை. என்ன பண்ணிருக்கான்னா அவனோட சொந்த வீட்டையே எரிச்சிருக்கான். அந்த வீடு, அந்த வீட்டுல இருந்த பொருட்கள் எதையும் விட்டு வைக்காம எல்லாத்தையுமே எரிச்சிருக்கான். இப்ப நம்ம ஹீரோ அந்த அரக்க பூச்சிகளோட மாயையிலிருந்து விடுபட்டுட்டான். ஆனா இனி இவன் பண்ண அந்த பாவங்கள் அவனை விட போறதில்ல. அதுலயும் குறிப்பா தான் பொண்டாட்டி பிள்ளையோட அந்த சாவு இவனை விட போறதில்ல. அந்த நினைவே இவனை கொல்ல போகுது. நம்ம ஹீரோக்கு இருந்த ஒரே ஒரு வீடு நிலம் இதுதான். அதை விட்டு அவன் அப்படியே தூர போறான். அடுத்து என்ன அப்படிங்கறத அடுத்த பாட்டுல பாப்போம். இதோட காட் ஆஃப் வார்ல ஒரு பெரிய பாட்டு, கிட்டத்தட்ட 5.5 மணி நேர பிளேயே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து இன்னும் பரபரப்பா நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். மறக்காம வந்து பாருங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டெய்லி போடுங்கன்னு உங்களை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கும் ஆசைதான், பட் நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, நிறைய சேனல்ஸ் இருக்கு, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. பாக்கலாம், எனக்கும் டெய்லி போடணும்னு ஆசை தானே. முயற்சி பண்ணுவோம். நன்றி.